Good morning, friends. Homework எல்லாம் பண்ணீங்களா? Teachers காமிச்சிங்களா? சரி. நமக்கு நேத்து போனதா கிளாஸ்ல நம்ம எல்லாமே பார்த்தோம், படிச்சோம். அத ஒன்னு திரும்பி பார்ப்போமா? அப்ப கூட்டு வட்டி எப்படி கணக்கிடுறது? வட்டியை ஒவ்வொரு வருடமும் அசலுடன் சேர்த்து கணக்கிடும் முறைக்கு கூட்டு வட்டி என்று பெயர். இல்லையா? ஒவ்வொரு வருடமும் அசலுடன் வட்டியை சேர்த்து வட்டி கணக்கிடும் முறைக்கு கூட்டு வட்டின்னு பேர். இப்போ பேங்க்ல எல்லாம் அதுதான் குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஃபிக்ஸட் டெபாசிட். நம்ம போட்டோம்னா குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, சிடின்னு சொல்லுவாங்க, எஃப்டின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் கணக்கிடுறாங்க ஒவ்வொரு வருஷமும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம முதல்லையே கணக்கிட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ பணம் போட்டால் திரும்ப நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு முதவே நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். இப்போ பெரிய வித்தையெல்லாம் ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக தான். சரி, நீ பாடத்துக்கு வருவோம் இல்லையா. இப்போ 90வது பாடம் முதல் கணக்கு. இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்க, தெரியுதா என்ன போட்டிருக்கிறாங்க? 8% வருட ஆண்டு விகிதத்தில் கூட்டு வட்டி கணக்கிடும் வங்கியில். எத்தனை? 8% இல்லையா கூட்டு வட்டி கணக்கிடும் வங்கியில் சந்தீப் 25,000 ரூபாய் சேமித்தான். எத்தனை ரூபாய் போடுறாங்க, டெபாசிட் பண்ணுறாங்க? 25,000 ரூபாய். 2 வருடங்கள் நிறைவடையும் போது எத்தனை ரூபாய் திரும்ப கிடைக்கும்? நம்ம சுருக்கமாக சொல்ல போனால் 25,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறாங்க, பண்ணிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் பணத்தை திருப்பி எடுக்கிறப்போ அவனுக்கு எவ்வளோ கிடைக்கும்? வங்கி எத்தனை சதமானம் வட்டி தருது? 8% வட்டி தருது இல்லையா. இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? அப்போது முதல் வருட நமக்கு என்ன அசல் என்னன்னு பார்ப்போம். அப்போது முதல் வருட அசல், முதல் வருட அசல் எவ்வளவு? 25,000 தானே முதல் வருட அசல் தான் டெபாசிட் பண்ணுறாங்க பேங்க்ல, இதுதான். அப்போ இதுக்கு வட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ அதே மாதிரி முதல் வருட வட்டி, முதல் வருட வட்டி அது எவ்வளவு? வட்டிக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? ஆ, அதே ஃபார்முலா தான், PNR. பிங்கிறது எவ்வளவு? அசல். அசல் எவ்வளவு? 25,000. இப்போ 25,000 இப்போ 1 வருஷம் தானே முதல் வருடம். அப்போ எண்ணுக்கு பதிலாக 1. ஆறு என்னது? வட்டி விகிதம். அது எவ்வளவு? 8% இல்லையா. அப்போ 8/100 சந்தேகம் இருக்குதா? அப்போது முதல் வருட வட்டி அதாவது PNR. அப்போ பிங்கிறது என்னது? அசல். பெரிய அமௌண்ட்டு தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பெரிய அமௌண்ட்டு தான் அசல். அப்போ பிங்கிறது 25,000, என்னங்கிறது வருடம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருக்கிறோம்? 1. ஆறுங்கிறது என்னது? வட்டி விகிதம். எவ்வளோ பேங்க் தருது? 8%. அப்போ 8/100 சந்தேகம் இருக்குதா? புரிஞ்சுதா? பிக்கு பதிலாக 25,000 போடுறோம், எண்ணுக்கு பதிலாக 1 போடுறோம், ஆறுக்கு பதிலாக 8/100 போடுறோம். அப்போ இங்கே பியோ எண்ணும் 6 வருமா? வராது. அதுக்கு பதிலாக உனக்கு பதிலாகனா இன்னொருத்தான் ஒரு வண்ணி வருவியா? வரமாட்டான் இல்லையா. இப்போ அதே மாதிரி தான். இப்போ நம்ம அடிக்கலாமா சைபரை? இந்த 2 சைபர் அடிக்கிறோம், இந்த 2 சைபர் அடிக்கிறோம். இப்போ மிச்சம் எவ்வளோ வருது? இது 250 இல்லையா, பெருக்கல் 1/8. 25 1 பெருக்கணா 250, சாரி 1 பெருக்கணா 250/8. இது ரெண்டு பெருக்கி போடலாமா நம்ம? இப்போ 250/8, 8 பெருக்கணா 8 சைபர் 8 5 40, பாக்கி
நாலு எட்டு ரெண்டு பதினாறு, பதினாறு நாலும் எவ்வளவு இருபது. இப்போ எத்தனை ரூபா வட்டி வருது? 2000 ரூபாய் வரும் இல்லையா. இப்போ முதல் வருட வட்டி எவ்வளவு? 2000 ரூபாய் முதல் வருட வட்டி. முதல் வருட அசல் எவ்வளவு? 25000. முதல் வருட வட்டி 2000 ரூபாய். இனி இரண்டாவது அசல் நம்ம பார்ப்போமா. இதை அப்படியே எழுதிடுங்க. முதல் வருட அசல் எழுதுங்க பார்க்கலாம். 25000. எழுதியாச்சாம். ரசே எழுதணும், ரொம்ப நேரம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கலாம். அடுத்தது ரெண்டாவது எழுதுங்க. முதல் வருட வட்டி ஐ, நம்ம தனி வட்டி தான் கணக்காக்குறோம். எழுதியாச்சா? ஐ சமம் பி என் ஆர் சரியா? பிக்கு பதிலாக 25000, எண்ணுக்கு பதிலாக 1, ஆறுக்கு பதிலாக 8, 8/100. இப்போ இந்த ரெண்டு சைபர் வெட்டுறோம், இந்த ரெண்டு சைபர் வெட்டுறோம். இப்போ மிச்ச அளவுக்கு 250, அது அப்படியே எழுதியாச்சு. பெருக்கல் பெருக்கல் 1 1, பெருக்கல் பெருக்கல் 8 8. இப்போ இது ரெண்டையும் பெருக்கிறோம், 250 இதை பெருக்கிறோம், இதை பெருக்கிறோம், பெருக்கிறப்போ 2000 நமக்கு கிடைக்கும். எழுதியாச்சாம். அப்போ இது என்னது? முதல் வருட வட்டி. இன்னும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இரண்டாவது வருட வட்டி. நம்ம இப்போ இரண்டாவது ஆண்டு அசல் எவ்வளோன்னு பார்ப்போம். அழிச்சிட்டா அழிச்சிடலாம் இல்லை? சரி அழிச்சிடலாம். இரண்டாம் ஆண்டு அசல் நம்ம கூட்டு வட்டி கணக்காக்குறோம் இல்லையா. அப்போ வட்டியும் அசலையும் ரெண்டே கூட்டணும். இப்போ 25000 ப்ளஸ் 2000, இப்போ மொத்த எத்தனை? 27000. அப்போ இரண்டாவது ஆண்டு அசல் எவ்வளவு? 27000. சந்தேகம் இருக்குதா? எழுதி எடுக்க பார்க்கலாம். இரண்டாவது ஆண்டு அசல் 25000 கூட்டல் 2000, 20 நேராக போட்டு தான் கூட்டணும். இது ப்ளஸ்ஸு என்ன சார் நினச்சிக்காதீங்க, இது என்னது ப்ளஸ்ஸு கூட்டல். இப்போ ரெண்டு சைபர் சைபர், இது சைபரு 5 2 இங்கே கூட்டினா 7 2 சரியா? இனி இரண்டாம் ஆண்டு வட்டி இரண்டாம் ஆண்டு வட்டி அதே தான், என்னது பிஎன்ஆர் தான். பி வந்து அசல் இல்லையா. இப்போ எத்தனை? 27000 பெருக்கல் வருடம் 1, 8/100. என்ன இது ரெண்டே பெருக்கணும் இல்லையா. பிக்கு பதிலாக நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, எண்ணுக்கு பதிலாக, ஆறுக்கு பதிலாக, நீங்கள் இப்படி கோடு போடக்கூடாது, பதிலாக ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம போடணும். இப்போ இது ரெண்டையும் இருக்குண்ணா. இப்போ வெட்டிடலாமா? இதை இதையும் சைபர் சைபரை வெட்டியாச்சு. இப்போ 270 பெருக்கல் 1 பெருக்கல் 8, 270 ஒன்றையும் இருக்குண்ணா, 270 பெருக்கல் 8, 8 சைபரையும் இருக்குண்ணா, சைபர் 8 எழுத்துற 57 எவ்வளவு? 49 இல்லையா. 49 கூட 8 கூட்டினா என்ன வரும்? 56 6 5 8 2 16 16 கூட 5 கூட்டினா 16 கூட 5 கூட்டினா 21. இப்போ எவ்வளோ வருது? 2160. இது இரண்டாவது ஆண்டு வட்டி இல்லையா. முதல் ஆண்டு வட்டி எவ்வளவு? 2000. இரண்டாவது ஆண்டு வட்டிங்கிறப்ப எவ்வளோ வருது? 2160 ரூபா. எவ்வளோ வித்தியாசம் வருது நமக்கு? மொத்தமாக கணக்காகனா வெறும் 4000 தான் கிடைக்கும்.
இப்படிங்கிறப்ப 160 ரூபா நமக்கு என்ன கிடைக்கிது? அதிகமாக கிடைக்கின்றது. அப்போ இரண்டாவது ஆண்டு யாருக்கு கிடைக்கணும்? இப்போ 2 வருடங்கள் இதை எழுதி எடுத்து எடுக்கிறீங்களா? அப்படியே எழுதி எடுங்க. இப்போ இன்னொரு சொல்கிறேன், 2ஆம் ஆண்டு அசல். 2ஆம் ஆண்டு அசல்னா நம்ம என்ன பண்ணுறோம்? முதலாண்டு அசல் எவ்வளவு? 25,000. அதான் 25,000 போட்டிருக்கிறோம். ப்ளஸ் முதலாண்டு வட்டி எவ்வளவு? 2,000 போட்டிருக்கிறோம். இப்போ 2ஐ கூட்டுறப்போ 27,000 நமக்கு கிடைக்கும், சரியா? இப்போ அடுத்தது அதுக்கு வட்டி கண்டுபிடிக்கிறோம். நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாமே தனி வட்டி, ஆனால் வட்டி கூட தனித்தனியாக கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொரு வருஷமாக கண்டுபிடிக்கிறோம், மொத்தமாக கண்டுபிடிக்கிறது இல்லை. 2 வருஷத்துக்கு மொத்தமாக கண்டுபிடிக்காமல் ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனியாக வட்டியை கண்டுபிடிச்சி அசலோடு கூட்டுறோம். அதனால தான் இதுக்கு கூட்டு வட்டின்னு பேர். வட்டியை அசலுடன் கூட்டி கூட்டி வட்டி காண்பதால் இதுக்கு என்னென்னு பேர்? கூட்டு வட்டின்னு பேர். அப்போ எவ்வளோ கிடைக்குது? பேக்கு பதிலாக 27,000 போட்டிருக்கிறீங்க, எண்ணுக்கு பதிலாக 1, 6க்கு பதிலாக 8/100. இது ரெண்டே வெட்டுறீங்க, சைபர் சைபர் வெட்டிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறது 270 பெருக்கல் 1 பெருக்கல் 5. இங்கே என்ன மிச்சம் வெட்டாமல் இருக்குது அதெல்லாம் அப்படியே போட்டு இல்லையா? இப்போ இது ரெண்டையும் பெருக்கிறீங்க, பெருக்குனா 270, இங்கே பாக்கி 1 8 இருக்குது. இது ரெண்டையும் பெருக்கிறீங்க, 2160. தனியாக பெருக்கி போகணுமா? எட்டாம் கிளாஸ் வந்துட்டீங்க, நீங்கள் பெருக்குவீங்களே, எப்படியே பெருக்க முடியுமா? முடியாதவங்க தனியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பெருக்கி பார்க்குறீங்க, சரியா? சரி, அப்பா இதில் 2 வருடம் நிறைவடையும் போது, இனி விடை என்ன வரும்? 2 வருடம் நிறைவடையும் போது, 2 வருடம் நிறைவடையும் போது, நிறைவடையும் போது யாருக்கு கிடைக்கும்? நமக்கு சந்தீப். கிடைக்கும் தொகை 2வது வருடம் நிறைவடையும் போது சந்திப்பு கிடைக்கும் தொகை எவ்வளவு? இப்போ 1வது வருட அசல் எவ்வளவு? 1வது வருட அசல் 25,000. 1வது வருட வட்டி எவ்வளவு? 2,000. 2வது வருட வட்டி எவ்வளவு? 2160. இப்போ இது ரெண்டையும் முதல் கூட்டலாமா? இப்போ சைடில் அப்படியே கூட்டி பார்ப்போம் இல்லையா? கூட்டுறப்ப என்ன ஆகுது? 25,000 கூட்டல் 2,000 எவ்வளோ வருது? கூட்டுக்கு பார்க்கலாம், 27,000 எவ்வளோ வருது? 27,000 ப்ளஸ் 2160. இதையும் கூட்டுக்கு பார்க்கலாம், 2160. சைபர் 6 1 9 2 இப்போ எவ்வளோ வருது? 2160. இப்போ ரெண்டையும் கூட்டுறப்ப எவ்வளோ வருது? 29,160 ரூபா கிடைக்கும். அப்போது 2வது வருடம் நிறைவடையும் போது சந்திப்புக்கு கிடைக்கும் தொகை எவ்வளோ வருது? 29,160 ரூபா வருது இல்லையா? சரி, எழுதி எடுத்துக்கு பார்க்கலாம். சரி, நீ 2வது கணக்கு நம்ம பார்க்க போகிறோம், புரிஞ்சுதா? 2வது கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். 2வது கணக்கு என்ன சொல்லுது நமக்கு? ஸ்க்ரீனில் பார் கணக்கு இருக்கும், இது வாசிப்பார். 12% வருட வட்டி விகிதத்தில் எவ்வளவு? 12% வருட வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டி கணக்கிடும் வங்கியில் தோமஸ் 15,000 ரூபாய் கடன் பெற்றான், புரிஞ்சா? 12% வருட வட்டி விகிதத்தில் வருஷம் வருஷம் வட்டி கணக்காகக்கூடிய ஒரு வங்கியில் தோமஸ் எத்தனை வாங்குறான் கடன்? 15,000 கடன் பெற்றான். 2 வருடங்களுக்கு பின் 10,000 ரூபாய் திரும்ப செலுத்தினான். 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறான்? அப்படி திரும்ப 10,000 ரூபா போடுறான்.
மூன்றாவது வருடம் இறுதியில் கடனை தீர்க்க எவ்வளவு ரூபாய் திரும்ப செலுத்த வேண்டும்? இதுதான் கணக்கு. அதாவது சுருக்க சொன்னோம்னா, ஒரு 15,000 ரூபா கடன் வங்கியிலிருந்து வாங்குறாப்புல 3 வருஷத்துக்கு அந்த பேங்க் எவ்வளவு வட்டி? 12% வட்டி, அதாவது 101 ரூபா வட்டி வாங்கியாச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாப்புல? 10,000 ரூபா திருப்பி அடைச்சிட்றாப்புல. இப்போ பாக்கி எவ்வளவு அடைக்க வேண்டியது? 3வது வருஷமாக அசலும் முதலும், அதாவது கடனும் வட்டியும் சேர்த்து 8 ரூபா திரும்ப அடைக்கணும். இதுதான் கணக்கு இல்லையா? இது பார்ப்போமா. அப்போது அதே மாதிரி முதல் செய்த மாதிரி தான், முதல் வருட வருடத்தில் முதல் வருட அசல் எவ்வளோ வரும்? முதல் வருட கடன் வச்சுக்கலாமா? இப்போ முதல் வருட கடன், கடன் தொகை எவ்வளவு? 15,000. இப்போ முதல் வருட வட்டி என்ன? அதே மாதிரி தான் பிஎன்ஆர் தான், பிஎன்ஆர் பிஎன் 15,000 என்ன 1, அதனால் அதை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? 1 போட்டால் அதே தான் நம்பர் தான் வரும், அதனால் 1 போட வேண்டாம். வட்டி விகிதம் மட்டும் போடலாம், 12/100. இப்போ சைபர் சைபர் அடிபட்டு போகும், சைபர் சைபர் அடிபட்டு போகும். மிச்சம் என்ன இருக்குது? 180 × 12. இது ரெண்டு பெருக்கி பார்க்கலாமா? இப்போ 150 × 12 சைபர் 2 10 பாக்கி 1 2 1 2 1 3 1 சைபர் சைபர் 5 1 5 1 1 1 சைபர் சைபர் 5 3 8 எவ்வளோ வருது? 1800 ரூபாய். எவ்வளோ வருது? 1800 ரூபா. என்னது 1800 ரூபா? முதல் வருட வட்டி. இப்போ 2வது வருட அசல் அது பார்க்கலாமா? இப்போ 2வது வருட அசல் இது புரிஞ்ச புரியலையா? ஒன்றும் அப்ளை பார்த்த மாதிரி தான், என் போடல அவ்வளோதான். என் 1 காட்டி நம்ம என்ன பண்ணோம்? என் போடாமல் அப்படியே செய்யணும், அவ்வளோதான். இப்போ 15,000 × 12/100 வட்டி 12% தானே. இப்போ சைபர் சைபர் இங்கே சைபர் சைபர் இந்த எண் போட வேண்டிய அவசியம் இல்லை, 1 இருக்குங்காட்டி போடல. சரி என்ன சார் இங்கே போடலன்னு நினைக்கக்கூடாது. 1 கூட எந்த நம்பரை பெருக்கினாலும் என்ன விடை கிடைக்கும்? அந்த நம்பர் தான் கிடைக்கும் இல்லையா? 1 லட்சத்து கூட 1 பெருக்கினா 1 லட்சம் தான், 5,000 கூட 1 பெருக்கினா 5,000 தான், 1 கோடி கூட 1 பெருக்கினாலும் 1 கோடி தான். அதனால் 1 போட வேண்டிய அவசியம் இல்லையா? அதனால் நேராகவே நான் போட்டுட்டேன், சந்தேகம் ஒன்றும் இல்லையா? சரி அப்போ 150 இருக்குது பெருக்கல் 12, இது ரெண்டையும் பெருக்கிறீங்க. பெருக்கிறப்ப நமக்கு எவ்வளோ கிடைக்கிது? 1800 ரூபா. அப்போது முதல் வருட வட்டி இது. இப்போ 2வது வருட அசல், அப்போ வட்டி கூட நம்ம அசல் அசையம் வட்டியும் கூட்டுறோம். இப்போ எவ்வளவு அசல்? கடன் ப்ளஸ் 1800, இதான் வட்டி, ரெண்டையும் கூட்டுறோம். கூட்டுறப்ப என்ன வருது? 16,800 ரூபாய் வருது. எவ்வளோ வருது? 16,800 ரூபாய் வருது. இது எந்த வட்டி? முதல் வருடம். ஏன்னா இந்த வண்டி வங்கி என்னது? கூட்டு வட்டி கணக்கிடும் வங்கி இல்லையா? அதனால் நம்ம கூட்டு வட்டி கணக்காகும். அப்போ 2வது வருஷம் நீ எவ்வளவு வட்டி வருதுன்னு பார்ப்போம். இப்போ 2வது வருட அசல், இப்போ 2 மட்டும் போட்டுக்கலாம் இல்லையா? 2வது வருட வட்டி, டைமு கம்மியாக இருக்கிறதுனால நான் இது மட்டும். இப்போ 2வது வருடம் அப்போ இது 15 போ, இதெல்லாம் அழிச்சிடலாமா பாக்கியெல்லாம்? நீ அது கன்ஃபியூஸ் ஆகட்டா உங்களுக்கு. இப்போ 2வது வருட கடன் தொகை இது எவ்வளோ வரும்? 15 வந்துச்சு நமக்கு, 15,000
எவ்வளோ வந்துச்சு சொல்லுங்க, எவ்வளோ வந்தது? 1800 வந்தது இல்லையா? இப்போ 16800. அப்போ இரண்டாவது வட்டி வட்டி எவ்வளோ வருது? 16800 பெருக்கல் 12/100. சைபர் சைபர் இந்த சைபர் சைபர் அடிபட்டுக்கோ. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 168 × 12. 12 பெருக்கலாமா? பெருக்குன்னு என்ன வரும்? இங்கேயே பெருக்கி பார்ப்போம். 168 × 12. இப்போ 8 2 16 × 1, 6 2 12 1 13, 2 1 2 3. 1 பெருக்கணும், அதை அப்படியே போட்டோம் இல்லையா? 168. ஏன்னா 1 பெருக்கிறோம் இல்லையா? அப்போ அதே நம்பர் தான் வரும், அந்த நம்பர் அப்படியே போட்டோம். 6 8 3 எவ்வளோ வரும்? 11 10. என்ன வருது? 1 1 2. 2016 ரூபாய் வட்டி கிடைக்காது. ஏதாவது இரண்டாவது ஆண்டு வட்டி எவ்வளவு? 2016 ரூபாய். இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ 2வது ஆண்டு 3வது ஆண்டு அசல் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 3வது வருட கடன் தொகை எவ்வளோ வருது? நம்ம இந்த அசலு கூட வட்டியை கூட்டுறோம் இல்லையா? 16800 கூட்டல் 2016. 16 8 6 7 8 18000. இது அழிச்சிட்டா இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. இதை அழிச்சார் எவ்வளோ வந்துச்சு? 18816 ரூபா வந்துருக்கு. இது எப்போ? 2வது வருஷம் வட்டியும் 3வது வருஷம் அசல் அப்படிங்கிற, அதாவது கடன் அவனுக்கு எவ்வளோ திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா 18816 ரூபா திரும்ப கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறாப்ல, ஒரு 10000 ரூபா கிடச்சோன்னா முதல்ல போய் கடனை தீர்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு 10000 ரூபா போய் பேங்க்கில் டெபாசிட் கொடுக்குறாப்ல. நான் ஏன் 10000 ரூபா பிடிச்சிருங்க கழிச்சிருங்க அப்படின்னு. அப்போ 10000 ரூபா இதில் நம்ம கம்மி பண்ண போகிறோம். அதாவது 3வது ஆண்டு இல்லையா, 2வது ஆண்டு இறுதியில் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ யார் திருப்பி கொடுக்குறான்? தோமஸ். இப்போ தோமஸ் திருப்பி அடைத்த தொகை எவ்வளவு? 10000. இது எந்த வருஷம் நடக்கிறாப்ல? 3வது ஆண்டு தொடக்கத்தில் இல்லையா, 2 வருஷம் முடிஞ்ச அப்புறம் திருப்பி அடைக்கிறாப்ல. அப்போ பாக்கி உள்ளதை என்ன வரும்? அசலாக வரும். அப்போ 3வது ஆண்டு அசல். அப்போ 3வது வருட அசல்னா கடன், கடன் எவ்வளோனா இதை ரெண்டையும் கழிச்சிடலாமா? 18816 − 10000. இப்போ என்ன வரும்? இது வந்து 10 ரூபா கம்மியாகும் இல்லையா? இப்போ 10000ங்கிறப்ப என்ன வரும்? 8816 ரூபா. அப்போது 3வது ஆண்டு கடன் எவ்வளோ இருக்குது? 8816 ரூபா. இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் என்ன கட்டினா போதும்? வட்டி கட்டினா போதும். 3வது ஆண்டு முடிவில் இந்த பணத்துக்கு மட்டும் என்ன கட்டினா போதும்? வட்டி கட்டினா போதும். சரி, அப்போ வட்டி வட்டி எவ்வளோன்னு பார்ப்போமா? அப்போ வட்டி வட்டி சமம் இதுதானே கடன். 8816 × 12/100. இப்போ 2 சாந்தாளி புள்ளி வைக்கலாமா? பதத்தில் தானே?
ரெண்டு சாண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சா என்ன வரும், 8816 பெருக்கல் புள்ளி 12 இல்லையா, ரெண்டு சைபர் இருக்கிறதுனால இது ரெண்டு ஸ்தானம் தள்ளி நம்ம என்ன பண்ணுறோம், புள்ளி வைக்கணும். இப்போ இது ரெண்டையும் பெருக்கி போட்டால் போதும் இல்லையா, பெருக்கலாமா, புள்ளியெல்லாம் பெருக்கிட்டு புள்ளி வைக்கலாம். இப்போ 8816 பெருக்கல் 12 பெருக்கி பாருங்கள், 6 2 12 பாக்கி 1, 2 1 2 1 3, 8 2 16 பாக்கி 1, 8 2 16 1 17. இது ஒன்றால் பெருங்க, அது அப்படியே போட்டால் போதும் இல்லையா, 6 1 8 8 கூட்டுங்க பார்க்கலாம், 2 9 7 5 பாக்கி 1 10. இப்போ திரும்பி செலுத்த வேண்டிய தொகை 6 இறுதியில், 3வது வருட இறுதியில் கடன் தீர்க்க வேண்டிய தொகை. திருப்பி 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி கடன் நம்ம எவ்வளோ அடைக்கலாம் நமக்கு, இப்போ திருப்பி அடைக்க வேண்டிய கடன் இல்லையா. அப்போ 3வது ஆண்டு தோமஸ் திருப்பி அடைக்க வேண்டிய தொகை சமம் எவ்வளோ வருது, 10000. ரெண்டு சாந்த் தள்ளி புள்ளி வைக்கணும் இல்லையா, தொகை எவ்வளோ வருது, இது வட்டி மாத்திரம் எவ்வளோ வருது. இப்போ தொகை எவ்வளோ வேண்டும் பாரு, 8816 ப்ளஸ் இந்த வட்டி, எவ்வளோ வட்டி, 1057.92 இவ்வளோ அழிச்சிடலாமா, எவ்வளோ வரும், 92 பைசா, 6 7 13 பாக்கி 1, 5 1 6 1 7 சைபர் 8 9 இப்போ எவ்வளோ திருப்பி அடைக்கணும், 9873.92 பைசா. இப்போ அப்ராக்சிமேட்லி பார்த்தோம்னா 9874 ரூபாய் என்ன பண்ணணும், திருப்பி அடைக்கணும். 6 தாமஸ், 3வது ஆண்டு இறுதியில் தாமஸ் திருப்பி அடைக்க வேண்டிய தொகை எவ்வளவு, 9874. இந்த அமௌண்ட் என்ன பண்ணோம், 2 வருஷம் 3வது வருஷம் அவன் திருப்பி அடைக்க வேண்டியது. புரிஞ்சாம், இந்த சந்தேகம் இருக்குதா, இன்னும் 3வது கணக்கு நீங்களே போடுவீங்களா, 3வது கணக்கு பாருங்கள் ஸ்கிரீன் என்ன இருக்குது, 5% வருட விகிதத்தில் ஒரு தொகை 2 வருடம் தனி வட்டியாக 300 ரூபாய் கிடைத்தது, அந்த தொகை அதே வட்டி விகிதத்தில் 3 வருடத்திற்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு. இப்போ தனி வட்டி தனியாக ஐக்கு பதிலாக 200 போட்டு செஞ்சு பாருங்கள், தெரியாது அப்படின்னா உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட கேளுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இல்லையா. அந்த ஒரே ஒரு கணக்கு தான் கொடுத்துருங்க ஹோம்ஒர்க்கு. இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சொந்தமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3 கணக்கு நீங்கள் சொந்தமாக எழுதணும், 10000 15000 20000 இந்த மாதிரி 3 கணக்கு வச்சு, வட்டி 10 11 12 இப்படி வச்சுட்டு நீங்கள் செய்யலாமா, செஞ்சு பார்க்க முடியுமா, செஞ்சு பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்தால் உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட கேளுங்க, பதில் நீங்கள் இப்போ நான் செஞ்சதெல்லாம் நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அது ஃபோட்டோ எடுத்து உங்கள் டீச்சர்கிட்ட அனுப்பணும் சரியா. சரி, ஓகே, சி யூ.